வெள்ளப்புள்ள இருக்கு. நான் உங்களை ஆக்சிஸ் பண்ணி இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சோலார் இருக்கு, சோலார் ஃபிட் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கிறேன். சோலார்னா வீட்டில் ஃபிட் பண்ணுவாங்க, ஒரு போட்லேயே ஒரு 10 நாள் 20 நாள் போயிட்டு வர போட்டுக்கு சோலார் செட் பண்ணுறாங்கன்னா வேறு லெவலு. ஜெஸ்வின் அப்படின்னு ஒரு சோலார் கடை இருக்குது ஷாப்பு, ஷாட் தான் இப்போ ஓன உரிமையாளர் பக்கத்தில் இருக்கேன், அவங்ககிட்ட பேசணும் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் பீட்டர். நான் வந்து ஜெஸ்வின் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனியோட நேம் இருக்குது. சூப்பர் சார். இப்போ நம்ம கப்பலுக்கு வந்திருக்கீங்க சார், நான் பார்க்கும்போது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலாக உங்கள் கடைக்கு வரணும் இருந்துட்டு இருந்தேன், ஆட் பண்ணு நேராக வந்து உங்களை பார்க்குறேன். நான் இங்கே போட்டில் ஷூட்டிங் வரும்போது பார்த்துருந்தேன், நீங்கள் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க சார். என்ன சார் இங்கே இருக்கீங்கன்னா சோலார் அப்படின்னீங்க, வீட்டில் கிரண்ட் லைன் போகிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ பேசிட்டு இருக்கும்போது பேக் ட்ராப்ல வரும், வீட்டில் லைன் போகிற மாதிரி பக்கம் லைன் அடிச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு போட்டுங்கிறது வந்து 10 நாளுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் சார். இதை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிருக்கீங்க, இப்படி கொஞ்சம் ஃபிட் பண்ணிருக்கீங்க பக்காவாக இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். இதே மாதிரி எவ்வளோ பெரிய மீனவங்க மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபிட் பண்ணணும்னா என்ன வரதாலும் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும். எனக்கு இது எப்படி டீட்டெயில்ஸ், என்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ எவ்வளோ என்னென்ன ஏங்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இவங்களோட தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சிசிடிவி வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும், வித்தவுட் இன்டர்ப்ஷன் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து சோலார்லேயே ரன் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம சோலார் மூலமாக எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் டே அண்ட் நைட்டு வந்து ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 சிசிடிவி வந்து போட்டு நம்ம இங்கே இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 5 சிசிடிவி இதில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஃபுல்லாகவே இதில் தான் ஓடுது. அது இல்லாமல் டிசி பல்பும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது எங்கேயாவது தேவைன்னும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், ஒரு சுவிட்ச் அண்ட் சாக்கெட் கொடுத்துருக்கோம். அதில் வேணுங்கும் பொழுது அவங்க வந்து ஆன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஓ சூப்பர் சூப்பர் சார். இது வந்து இப்போ எத்தனை ஹவர்ஸ் சார் இது இப்போ சார்ஜ் ஏறணும், எப்படி 3 டேஸ் ஃபுல்லாக 24 சீட் இருக்கணுமா எப்படி டேஸ் இல்லை? ஆக்சுவலாக இது வந்து டே டைமில் சோலாரில் ரன் ஆகிடுற மாதிரி இருக்கும், நைட்டில் வந்து பேட்டரியிலேருந்து பேக்கப் கொடுக்குற மாதிரி. இவங்களுக்கு போட்டிருக்க பேனல் வந்து 160 வாட்ஸ் உள்ள பேனலு. அதே மாதிரி பேனலும் இது பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 AH பேட்டரி. சிசிடி கேமரா ஓடுது சொல்றீங்க, எத்தனை கேமரா சார் ரன் ஆயிட்டு இருக்கு? மேக்ஸிமம் 5 கேமரா இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். லைட்ஸ் எத்தனை போயிட்டு இருக்குது? லைட் வந்து ஒரே ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க ஃபியூச்சர்ல வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். இங்கே இவங்களுடைய தேவைகள் மெயினாக என்னன்னா சிசிடிவி, ஏன்னா அவங்களுடைய போட்டை வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கணும், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, யாரும் வந்து தேவையில்லாத வேலைகள் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வித் சோலாரோட நம்ம காரைக்கால் போட்டு போட்டுலாம் இருக்கிறீங்க. எத்தனை போட்டுக்கு செஞ்சுருக்கீங்க நீங்கள்? இதோட 3 போட்டுக்கு பண்ணியிருக்கிறோம். இது வந்து 3வது போட்டு. இது கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அடுத்த போட்டுக்கு வேணும்னா சார் நம்பர் மேலே இருக்குது, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே இது ஃபிட் பண்ணது தான் இது. ஆமாம், இப்போ சின்ன ஏதோ ஒரு செக்கிங்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக சிறப்பாக பண்ணிங்க பார்த்தேன் நான். இதுக்கு பேமெண்ட் தனியாக பண்ணுங்க சார், யூஸே ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணிட்டு கை கொடுத்துருங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஜஸ்ட் 1 இயருக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் விசிட்டிங், ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த டைமிங் கரெக்டாக பார்த்து, அதனால தான் நம்மளை நம்பி திரும்ப அடிஷ்னல் ஜாப்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்களே இவங்களோட ரிலேஷனே நிறைய ஜாப், நிறைய போட் வச்சிருக்கனால வீட்டுக்கும் பிளஸ் போட்டும் இவங்களோட 2வது 3வது போட் இது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, ஒரு வீட்டில் வந்து கிரண்ட் மூலியமா பில்லு கட்டி பவர் கட்டி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு நிறைய செலவாகும், இதுக்கு செலவே ஆகாது. ஒரு வாட்டி போட்டுட்டீங்கன்னா லாங் லைஃப் நம்ம வந்து கிரண்ட் பில் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பெயின் சுத்தில இல்லை ஒரு பீஸ் போயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணால் இன்றைக்கி வர நாளைக்கு வர இன்றைக்கி வர அந்த லேட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு இம்மிடியேட்டரி விட ஒரு 10 நாள் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களை எவ்வளோ சிரமம் போடுவாங்க, எங்கேயும் போக முடியாது. அப்போ பர்ஃபெக்டாக இந்த சார் பண்ணுறதுனால தான் 3 போட்டுக்கு பண்ணியிருக்காங்க. மெயினாக சுவிட்சு விஷயமா சார், இந்த சுவிட்சை பற்றி டீட்டெயில் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுதான் மெயின் கண்ட்ரோலர். இது மூலமாக தான் வந்து நமக்கு பவரு ப்ளஸ் வந்து நம்ம சோலாரோட சார்ஜிங் ஆகுறது எல்லாமே இருக்கு. நமக்கு 139 காமிக்குது அப்படின்னா என்ன சார்? இல்லை 13.8 அதாவது வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து வந்து போகிறது காமிக்குமா சார்? சார்ஜிங் ஆகுறது, பேட்டரி இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகிடுச்சு. 13.14 வோல்ட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நைட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சுவிட்சு வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது டிசிலேயே லைட்டு போடுறதுக்கு, இப்போ வெளியில் வந்து இப்போ இந்த சைடில் லைட் ஏதாவது போடணும்னா லைட் போட்டு டைரக்ட் டிசி லைட்டு சுவிச்சஸ் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மார்க் போட்டிருக்கோம். மெயினாக எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம். ஆமாம், இதுலேயே மொபைல் சார்ஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் லோடு இங்கேருந்து பேட்டரி கீழே போகுது, இதுலேருந்து லோடு வந்து உங்களுக்கு சிசிடிவி வீட்டில் அடிக்கிற மாதிரியே ஃபினிஷிங்கே பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, ஷீனிங் பண்ணுற மாதிரி வெறித்தனமான கேக்கு. இந்த ஜெஸ்வின் அதான் சார்? எஸ், வெறித்தனம் பண்ணிடுவாங்க. அதே இல்லாமல் நம்ம இந்த போட்டில் உரிமையாளரை மீட் பண்ணுவோம், அவர் என்ன சொல்ல பார்த்துருவோம் வாங்க வீடியோவில் போகலாம்.
ரவீந்திரன். இப்போ போட்டில் இருக்கோம். உங்கள் போட்டு போட் நேம் என்ன சார்? போட்டு பேர் அருமைக்கண்ணு. என்ன ஏரியா சார் நீங்கள்? காரைக்கால். காரைக்கால். காரைக்கால் மேடம். கிளிஞ்சல் மேடு. கிளிஞ்சல் மேடம். சூப்பர் சார். இப்போ சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்காங்க ஜெஸ்வின் கடையிலேருந்து வந்து. அது உங்கள் போட்டுக்கு செட் பண்ணிருக்காங்க இப்போ நான் பார்த்தேன். நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் அனுபவமாக இருக்குது? அது எல்லாம் பயன்ஃபுல்லாக இருக்குது. மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? அதாவது இதெல்லாம் வந்து எல்லா போட்லேயுமே வச்சு ஆகணும்ன்ற கட்டாயம் மாதிரி இருக்குது. போட்டில் ஜாமான்லாம் பாதுகாப்பு முன்னாடி மாதிரி வாட்சுமெல்லாம் கிடையாது எந்த போட்லேயுமே. ஜாமான் டீசலு போக்குவரத்து ஜாமான்லாம் காணப்போகுது. அதனால் இப்போ ரெண்டு போட்டுக்கு வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். சர்வீஸும் கூப்பிட்டானு வந்து பண்ணி தர்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி நீங்கள் முத முத இதை அணுகுனீங்க சார் போய்? எப்படி நான் உங்கள் ஷாப் ஒருத்தர் பேசினாரு அம்மான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அதனால் கேட்குங்க, எத்தனை கடைகள் இருக்குது? இருந்தாலும் சார் எப்படி அணுகுனீங்க? எப்படி முன்னாடி ஃபஸ்ட்டு பஸ் வச்சது வேற ஆள் வச்சோம். அவர் வந்து சர்வீஸுக்கு கூப்பிட்டு பார்த்தோம் வரல. அப்போ இந்த பையனை கூப்பிட்டதுனால நான் சர்வீஸ் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து பண்ணி தரேன் சொன்னதுனால இப்போ சூஸ் பண்ணி இப்போ இவரை கூப்பிட்ருக்கோம். சூப்பர் சார். ஒரு ஒரு இப்போ ஒரு விஷயம் பண்ணுறது முக்கியம் இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை. ஆ, எனக்கு வந்து கூப்பிட்டோன்னு வந்து எனக்கு சர்வீஸ் செக் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். அண்ணன் வந்து கூப்பிட்டோன்னு வர்றாப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் வச்சு நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம், செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லோரும் போட்டில் போட்டு உபயோகப்படுத்துறதுக்கு ஓனரும் கேட்டீங்க, இது முக்கியமான விஷயமா இருக்கும், எல்லோருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். சார் என்ன ப்ரைஸ் வந்துச்சு சார் இது? மேக்ஸிமம் அமௌண்டா? அமௌண்ட்டு இன்னும் இன்னும் அது வரைக்கும் சொல்லவே இல்லைண்ணா. எவ்வளோ பில்லு போறாரு? ஓகே, அது பார்த்தீங்க இல்லையா? எவ்வளோ தெரியாமலே அண்ணன் இது வரைக்கும் காசு பண்ணி கொடுத்துருக்காங்க. பைசா அண்ணன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ரெண்டு போட்லையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ கேட்குறாரா கொடுக்க வேண்டியதாக நல்ல முறையில் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எவ்வளோன்னு பேசிக்கலாம் கொடுக்கல. வேலை சுத்தமாக இருக்கணும், கூப்பிட்டோம்னு சர்வீஸ் நல்லா இருக்கணும். அதனால நான் பைசா தந்துடுவேன். அதில் ஒன்று மாற்று கொடுத்துருவோம். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய இப்போ போட்டில் வந்து ஓடாமல் நிறைய போட்டு கிடக்கு பார்த்தீங்களா? அந்த டைமில் வந்து ஓனரே சொல்கிறாங்க, சில நேரத்தில் வந்து சீனியலி கூட்டுறாங்க, டீசலை திருட்டு போயிடுறாங்க. அதனால வந்து சோலார் கேமரா செட் பண்ணிடுறாங்க. மாயத்துல மாயத்தில் உள்ளவங்க வந்து சோலார் வீட்டிலாம் வைப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த போட்டில் மெயினாக வச்சிருக்காங்க, நிறையா திருட்டுலாம் போக சொன்னால சோலார் வந்து எவ்வளோ முக்கியமான அவசியம் பண்ணது வைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு உதாரணம் சொல்ல தேவையில்லை. பெஸ்ட்டு பெஸ்ட்டு இதுக்கு உதாரணம். ஏன்னா அதை சொல்ல போனால் ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவங்க முதலீடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு இப்போ அவங்க தொழிலுக்கு போகிறது வந்தானாக்கா அந்த நேரம் பார்த்து ஏதாவது பிரச்சனை இருக்காங்கல்ல. ஓ, ஸோ அன்றைக்கி வந்து அவங்க தொழிலுக்கு போக முடியாது. ஓ, தொழில் பாதிக்கும். தான் ஒரே ஊர் ஒரே ஊர் தானே சார்? நீங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் தொழில் பண்ணுறீங்க சார்? ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். 10 வருஷம். இந்த சோலார் இருக்கிறாங்களா, அது எப்படி எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு அவங்க முதலாளிக்கு வந்துட்டு நஷ்டமாக கூடாது. ஓ, சூப்பர் சார். யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு தனி நபர் திருட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கா, அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ, ரைட்டு சார். நம்ம எல்லாத்தையும் அந்த போட்டை பார்க்க போகிறோம், நம்மளை பிடிச்சிப்பாங்க, நீ தானே போட்டில் திருடணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செக் பண்ணும்போது நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நமக்கு யார் உண்மையாக உள்ளவங்க தேவை இல்லாமல் மாட்டாமல் உண்மையாக அனுபவப்பட்டவங்க வந்து பண்ணிட்டு போட்டோம். அதனால ஒரு சேஃப்டியான ஒரு இதுதான் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக.